அந்த தட்டில என்ன போற நல்லா இல்லன்னு சொல்லிட்டு அப்புறம் இப்ப எடுக்கறீங்களா இல்லையா நம்ம எப்படி இருக்கு நான் சொன்னேனே நல்லா இல்லன்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி திருப்பி நல்லா இருக்குன்னு எத்தனை வாட்டி சொல்றோம் இது அப்படியே நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஊத்திருக்க தோசை நல்லா ஊத்தி குடுத்துருக்கேன் சட்னி இவ்வளவு இந்த வாய்க்கு ஒண்ணு குறச்சல தோசை நல்லா இருந்தா போதும் மக்கூட தொட்டுக்கு சட்னி நல்லா இருந்தா தான் சாப்பிட முடியும் உங்களுக்குமே அப்படிதானே நான் எது போட்டாலும் சாப்பிடறேன் இல்ல எது போட்டாலும் சாப்பிடறேன் இதே நல்லா இல்ல நான் செஞ்சு தரேன் ஏதோ ஒண்ணாவது சொல்லுங்க நான் செஞ்சது நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு நான் செஞ்சது இல்லை இன்னைக்கு ஒரு நாள் தான் நல்லா இல்ல இதுக்கு எதுக்கு அவ்வளவு வாயாடுற நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும் நல்லா இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் அதெல்லாம் ஒன்பது வாட்டி வந்து கேக்குறீங்க நல்லா இருந்தா நல்லா இருந்தான்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு கேட்டாலும் பரவாயில்ல இந்த சட்னி அப்படியே ரெசிபி வந்து நான் யூடியூப்ல அப்லோட் பண்றேன் தயவு செய்து பண்ணிராதீங்க பாத்துட்டு சொல்லுங்க தயவு செய்து பண்ணிராதீங்க நல்லாவே இருக்காது அதுக்கு அப்புறம் வந்து உங்களை கமெண்ட்ல கழுவி கழுவி ஊத்துவாங்க பாத்துக்கோங்க சொல்லுங்க அத செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அது குழந்தைய சொல்லட்டும் நீ சொல்லாத ஏப்பா சாமி விட்டு தயவு செய்து எனக்கு அங்க டைம் ஆகுது இத நான் இது இது ஏதோ ஒன்னு பண்ணி வச்சிருக்கீங்க நீ திருட்டு நான் போறேன் எனக்கு கடமை இருக்கு நான் போறேன் இன்னொரு முறை நான் உங்களுக்கு தயவு செய்து நான் சட்னி அரைச்சு பத்தி சொல்லவே மாட்டேன் மன்னிச்சுக்கோங்க போறீங்க ஓடி பூஜா அது ஒரு வாய் வாங்கி பாத்தேன் அது வாங்கி பார்த்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்ல அம்மா எவ்வளவு பேசிட்டு இருக்க ஒரு வாய் வாங்கி பாத்தேன் வாங்கி பாரு ஒரு வாய் என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களா மக்களே வந்து நீங்க நினைச்சுக்காதீங்க சும்மா இதெல்லாம் பிராங்க் பிராங்க்னு கேட்டீங்க அப்ப நச்சவாவே செம்ம சூப்பரா அரைச்சிருக்காரு சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கே ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருந்துச்சு செம்மையா இருந்துச்சு தேவையில்லாமல்ஜி எங்களோட பிராங்க் எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க உண்மையாவே சட்னி செம்ம சூப்பர் தோசை ஊத்தி வச்சிருக்கேன் எனக்கு அந்த மூணாவது தோசை ஊத்துறதுக்குள்ள ரெண்டு தோசை காலி ஆயிடுச்சுமா அப்பவே மைல்டா ஒரு டவுட் என்னடா இப்படி கொக்கு மாதிரி இறங்குதேன்னு
அப்புறம் பார்த்தாக்க நீ மறுபடியும் சீரியஸா பேசுனியா? எனக்கு அப்படியே மண்டை கட்டி சிரிப்பா வருதுப்பா. என்னால சிரிதா பேச முடியல. இருந்தாலும் அந்த பெண்ணுங்கிற பட்டுன்னு இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெண்ணை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க,